Hi friends, welcome to Mr.yuvatamil channel. BB6 la day 8th video paaka porom namba. So ticket finale nam Amazon poiterukapla. So romba happy ah feel pannaare. Adikavarama kadasiya award function nadathunaanga. So controversy kudukra mari. So controversy ah vandu Asim avargalude inputs nariye kuduthe vandhans la mudichu uttaapla kadasiya award la idhuma pesave mudiyadhu yaar pathiyum. So pesi mudichidalanda avar ready ah solle. அவர் பேச அவர் பாயிண்ட் ஆஃப் இல்லை. ஸோ அதுக்கு முரண்பட கருத்துக்கள்லாம் வந்தது விக்ரமன் சிவின் ஏரிக்கை கூடலாம் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சுக்கலாம். மார்னிங் வந்து அமுதவன் வந்து யோகா பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ தலைவர் நின்றுட்டு நிறைய ஸ்டண்ட்லாம் காமிச்சிருந்தாரு. பார்க்கறதுக்கே வந்து மனுஷன் எல்லாத்தையும் கற்று வச்சுக்கிறப்ப அப்படின்னு தோணுச்சு. நம்மளாம் நடக்கிறதே கஷ்டமா இருக்கு. அவர் தலைவர் நின்று யோகா சொல்லலாம் பட்டிருந்தாரு அந்த பாயிண்ட் ஆஃப்ல. ஸோ ரொம்ப தலைவங்களை வளர்த்துக்கிட்டு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்காப்புல. ஸோ டான்ஸ் நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு. கலக்க போகுது வாய்ஸ் நிறையா பண்ணுறான்னு சொல்லிட்டு அவளை காலால் வணக்கம் வச்சுருப்பாரு நம்ம மைனாக்கு அமுதவானன். அதெல்லாம் ஃபன் மூமெண்ட்டாக போச்சு. அதுக்கடுத்து உள்ள பாயிண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா அமுதவானன் விக்ரமன் கதிரவன் ஏடிக்கே அசிம்லாம் உட்காந்துருப்பாங்க. வேலை கீழே தான் கொடுங்க எனக்கு கொஞ்சம் கே உள்ளே பார்த்துட்டு வெளியே போயிட போறீங்க நீங்கள் பாட்டும் வேலையை பார்த்துக்கின்னு. ஸோ ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க கொஞ்சம் சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப்ல பேசியிருந்துருப்பாரு இருப்பாங்க. எப்பா நீ எங்களை மறந்துட போகிற. ஸோ இங்கே வந்து வச்சிங்கன்னு நீ அந்த கேம்ல எனக்கு குத்துலாம் முதுகுலியே நான் உனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்டா இன்னும் வாயிலே குத்துணுன்றான்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டு போயிடான்னு சொல்லிட்டு நீ எப்படி பண்ணுவியா பண்ணுற மாதிரி பொருளை மாற்றி மாற்றி வச்சுருந்துருப்பாங்க. விக்ரமனும் சரி ஏடிக்கையும் சரி அசிம் பண்ணி வேடிக்கை கூட பார்த்துருந்துருப்பாரு. நீங்கள் பேசுங்க நான் அண்ணன் வேடிக்கை மட்டும் பார்த்து சொல்லிட்டு கருத்து சொல்லிக்க மாட்டேன் அசிம் நான் கருத்து சொல்லுவேன்னு நினச்சி சொல்லவே இல்லை கருத்து சொல்லிக்கும். ஓகே டிக்கெட் டூ ஃபிளாக கடைசியாக டாஸ்க் வச்சாங்க. உங்கள் ஃபோட்டோஸ் இருக்கும் 8 பீசஸ் தான். கண்டஸ்டன்ட்டோடைய முதுகு பேண்டை வச்சுருப்போம் அதை ஒன்றும் டாக் பண்ணணும். ஸோ உங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அத்தனை டைம் நீங்கள் போனோன்னா பேட்டரின்ற பேரில் அடுத்தவங்க கூட உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லி அந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமிங்கில் ஏடிக்கைக்கு வந்து கையில் வந்து இன்ஜுரி ஆகிடுச்சிங்க பார்த்தீங்களா. அந்த இன்ஜுரினஸில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கேம் விளாண்டாருங்க. ஸோ ஏடிக்கைக்கு மிகப்பெரிய ஆட்ஸ் ஆஃப் இந்த கேம் வந்து கண்டிப்பாக விளாட ஆரம்பிச்சிருக்காங்க. குயிட் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம் அவர் குயிட் பண்ணாமல் தான் கேம் விளாண்டுன்ற மாதிரி ப்ராப்பராக விளாட டைப் பண்ணாத ஏடிக்கைக்கு ஒருத்தரும் அவங்க எஃபெக்டை போட்டாங்க. ஸோ மாற்றி மாற்றி வந்து ரிங்குள்ளேயே வந்து ஓடிட்டு இந்த கேம் நேரத்துலேயும் வந்து யாரும் வந்து இல்லீகலாக பேசிக்கிட்டு பண்ணாங்க தான். ஆனால் என்ன ரூல்ஸை மீறல கொஞ்சமாக விட்டுட்டு சர்வே பண்ணிக்கிறாங்க கேமை. அதனால தான் வந்து கேம் சீக்கிரமாக முடிஞ்சதுன்னு சொல்லலாம். நிறைய வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்காக வைக்கப்பட்டது இந்த கேம் எல்லாமே வந்து. ஸோ பேசுகிற மாதிரியோ வாக்குவாதம் பண்ணுற மாதிரி வந்தால் அசிம் பேசிகிட்டு இருப்பாப்புல. அது மாதிரி வாக்குவாதம் எதுவும் வராமல் ஃபிசிக்கல் டாஸ்க்காக வந்ததுனால அசிமால் ஜெயிக்க முடியவில்லைன்னு தோணுச்சு. அந்த பாயிண்ட்டில் கடைசி வரைக்கும் கொஞ்சம் போராட்டம் பண்ணி நிறைய பேர் சிவன் ஜெயிச்சிருப்பாங்க, கதிரவன் ஜெயிச்சிருப்பாரு, விக்ரமன் ஜெயிச்சிருப்பாரு. ஸோ லாஸ்ட் பாயிண்ட்ல வந்து நம்ம அமுதவாண்டை கொடுத்து அமுதவன் ஜெயிச்சிட்டு பட்டிக்கிட்ட ஃபினாலியே. ஸோ 4 டேஸில் கழிச்சிருக்கோம் போல அவருக்கு. ரெண்டு கட்சியில் வின் அவர் பாயிண்ட்ல. அப்போ வினி டாஸ் போயிட்டு இருக்கும். விக்ரம் ஜெயிக்கிறவ பார்த்தீங்கன்னா ஏடிக்கேவும் அமுதவாண்டா இருந்திருப்பாங்க. டைல்ஸை வந்து மேபி ஏடிக்கே கிட்ட குத்துந்தான் ஒரு ரவுண்ட் போயிருக்கலாம். அந்த பாயிண்ட்டை வந்து ஏடிக்கே கேட்டிருப்பேன். நீங்கள் இந்த டைல்ஸ் எனக்கு குத்துந்தான் நான் ஒரு 4 பேஸ் வந்திருப்பேன்ல தோக்குறதான் தோக்குறதா ரெண்டு டைம்ஸ் வச்சு தோத்துருப்பேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு கை வச்சு விளையாட்டுருக்கேன் சொல்லி பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. அதுக்கு விக்ரம் சொல்லியிருப்பாப்புல இல்லை எனக்கு புரியுதுங்க நீ விளாட்றதுலாம் கஷ்டப்பட்டு விளையாடுறேன்னு சொல்லிட்டு நான் கேம் என்ன எந்த சுமத்து முறன்ற பேரில் உங்களுக்கு பெயின் தான் ஆகிட்டாலும் அடிபட்டாலும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கு எனக்கு அதனால தான் வேணான்னு சொன்னேன். அவர் கடன் ஜெயிக்க தான் போகிறாரு ஜெயிச்சிட்டு போட்டமேனு சொல்லி கொடுத்துட்டேன். அதாவது சேம் டைல்ஸ் அவரோட ஃபோட்டோ தான் நான் வச்சிருந்தேன் அதை மாற்றி கொடுத்து கேம் வளர்க்கறதுக்கு பதிலாக அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன். இதுவே உங்கள் டைல்ஸ் தான் உங்கள்கிட்ட தான் நான் கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் வந்து கிரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அந்த கேம் மெட்ரிக்ஸோட அமுதவானுக்கு பட்டம் அளிப்பு விழான்ற மாதிரி டிக்கெட் டூரானி அறிவிச்சிருப்பாங்க. குரோனில் வந்து டிக்கெட் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் வந்து செம்ம எந்த விஷயமா இருந்தது. அவர் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு. கலந்துகிட்ட 21 ஹாஸ்பிட்டலாக டான்ஸ் சொல்லியிருப்பாரு. முக்கியமாக அவங்க அம்மா அப்பாவையும் அவங்க ஒய்ஃபு அவங்க பசங்களை வந்து எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாரு. அவங்கள டான்ஸ் பண்ண ஒரு வீடியோ கூட வந்திருக்காது. ஏன்னு தெரில ரொம்ப செல்ஃபிஷாகவே இருக்காப்புல கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவே இருக்க மாட்டார் அமுதவன். அந்த ஏன்னு தெரியல டிஆர்பிக்காக உழைச்சி உழைச்சி டிஆர்பி கட்டுறதும் அவங்க பேசிக்கலாம் சென்டிமெண்ட்லாம் பேச வேலைக்காதுன்னு சொல்லிட்டு அவரே முடிவு பண்ணிக்கிறாருன்னு தெரியல. இந்த அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரோஸ் பண்ணுற மாதிரியே அதுக்கு வந்து ஏடிக்கை ஃபஸ்ட் வந்துருவாப்புல. ஓப்பன்லாம் சரியாக தான் இருக்கு. நான் ஃபினிஷிங் சரியில்லை இப்போ டேலக்கு வந்து அசிம் கொடுத்துருப்பாரு. ஆனால் ஓப்பனாக சொன்னது அசிம்க்கு வந்து டேலக் செட் ஆச்சு. நிறைய இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எந்த விஷயமா கேம் ஆறதாக இருக்கட்டும் ஒரு பாயிண்ட் எத்தனை பேர் பேசுதாக இருக்கட்டும் அதெல்லாம் பண்ணுறாரு. எனக்கு எண்டிங்கில் வந்து அவர் மேலே பல்ப் வந்துது. அந்த கருத்து உடன்பட்ட கருத்து தான் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வந்து ரொம்ப சீன் போட்டு அசிம் பண்ண விஷயம் வந்து ஏ நீ ரொம்ப ஒஸ்டாக பண்ணுற அசிம்ன்ற மாதிரி அசிம் ஃபேன்ஸுக்கு தோணும் நம்புறேன் நான். என் மனசாட்சிக்கு அது உண்மையாக பொய்யா தோணுச்சு அசிம் பண்ணது. ஸோ அடுத்தது வந்து பன்னிக்குடிலாம் பஞ்ச் ட்ராக் பேசுன்னு சொல்லிட்டு அது வச்சுருப்பாங்க. அந்த டைலாக் வந்து மைனாவும் ரஷிதா கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு பன்னி மூடாக வந்து விக்ரமன் கொடுத்துருப்பாங்க. விக்ரமன் வந்து டேட்டா காண்டாகிட்டார். ஆனால் விக்ரமன் காண்டாரா இல்லையோ சப்போர்ட்டுக்கு வந்து அசிம் பண்ணிட்டாப்புல. ஏங்க அந்த டைலாக் படிச்சு பாருங்கள் பன்னிக்குட்டியெல்லாம் பஞ்சு பேசுன்ற மாதிரி கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக சொல்கிறாங்க. அது ஏங்க இப்படி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு சப்போர்ட் வந்துருப்பாப்புல. அது எனக்கு கொஞ்சம் நியாயமாக பட்டுது. ஆனால் தலைவரே நீங்கள் சப்போர்ட் கோரிங்களா அந்த ஒன்று எனக்கு அசிம் பார்க்குறப்போ விக்ரமனுக்கு வந்து. ஸோ விக்ரமன் வந்து இல்லைங்க எனக்கு அது சாட்டிஸ்ஃபேஷனாக தோணல. ஆனால் டிக்னிட்டியோட அந்த இடத்துல அந்த பொசிஷன் நான் வாங்கிக்கிறேன் நீங்கள் கொடுக்குறீங்க உங்கள் ஒப்பீனியன்ட்ட நான் வாங்கிக்கிறேன் ஆனால் தப்பானு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கான பொருள் எடுத்து கொடுத்துட்டு வாங்கிட்டு இருப்பாரு.
அசிங் பண்ண மாதிரி மட்டமா இதுல பண்ணல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல. அப்புறம் மைனா வந்து எனக்கு வலிக்குதுன்னு அழுதுருவேன் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அமுதவானுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த லாஸ்ட் டிக்கெட் ஃபைனல வந்து அவரை பிடிச்சி வச்சு ஹோல்ட் பண்ணி ஒரு டைல்ஸா கொடுக்கலாம் ரெண்டு டைம் கேம் விளாட ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் கேம் பிளான் பண்ணும். ஆனா அது வந்து ரொம்ப பயந்துட்டாரு பண்ணதுனால. ஸோ நான் விட்டுருடா கேம் மட்டும் வின் பண்ணி போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு அழுதா மாதிரி ஆகிட்டா. இன்னொரு ஓட வந்து ஒரு விஷயம் பிரச்சனை முடிச்சுட்டு இருக்கோம் அதை ஊதி பெருசா வர மாதிரி பண்ணுவார் இவருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைலாக்ல வந்து சிவன் வந்து விக்ரமனுக்கு கொடுத்துருப்பாங்க. இது சிவன் சொல்லியிருப்பாங்க ஒரு காரணம். ஸோ நிறைய பூதபேத டாஸ்ட்ல வந்து கதிரவனும் அவங்களும் சண்டை போட்டுட்டாங்க. அதை போய் கேட்ட விஷயம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை அது முடிஞ்சு போன விஷயம். தனலட்சுமியும் ஜீவ மத்தோட சண்டை போட்டுருப்பாங்க அது வந்து முடிஞ்சு போன விஷயம். அது போய் நோண்டி கேட்டிருப்பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கற்று வச்சிருப்பாங்க. அப்போ வந்து விக்ரம் சொல்லியிருப்பாரு எங்கள் எங்கள் ஏரியாவே நான் பச்சை போய் கேட்டு தாங்க இருப்பேன் கேட்காமல் இருக்க மாட்டோங்கன்னு சொல்லிட்டு அவர் ஏரியா பிரச்சனை கூட நீங்கள் விட்டுருப்பாப்புல அதுக்கே இருப்போ தலைவரே ஏரியா பிரச்சனை இது ஒன்றா தோணுச்சு. ஸோ நல்ல கேள்வி தப்பு கிடையாது எங்கேயும் நான் குரல் கொடுப்பேன் அநீதியை கண்டால் குரல் கொடுப்பேன்னு சொல்லி குரல் கொடுப்பு தப்பாயிடுச்சு அந்த மாதிரி பாயிண்ட்ல சிவன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய இடத்துல குரல் கொடுத்துருக்காரு அது தப்பான இடத்துல குரல் கொடுத்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. தப்பாகவும் குரல் கொடுத்துருக்காரு டிஆர்பியும் குரல் கொடுத்துருக்காரு நல்ல விஷயம் குரல் கொடுத்துருக்காரு. ஸோ எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூமே விக்ரம் குரல் கொடுத்துருக்காரு. அடுத்த டைலாக் வந்து இந்த அமிர்தமிழ் போயிட்டு இருக்கு அவங்க மிச்சம் நின்றுருக்காங்க அவன் அச்சு கொள்ளுங்கடா அப்படின்ற பாயிண்ட்ல வந்து கதிரவன் வந்திருப்பாப்புல. கதிரவனுக்கு வந்து அசிங்கமாக யார் கொடுத்தாங்க அசோ விக்ரம்னா அசிவம் தெரியல அந்த டைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க கதிரவனுக்கு. கதிரவன் வந்து அப்பயும் சாப்பிட்டு வந்து வாங்கியிருப்பாரு ஒரு வாப்பானே பாருங்க எப்படி நான் சாப்பிட்டு தான் இருக்கேன் நான் அப்படி இதுப்பட்ட கேரக்டர்லாம் வந்து அவரே ஒத்துக்கிட்டு இருப்பாரு. அது பேமெண்ட்டே வேஸ்ட்டுங்க அப்படின்ற பாயிண்ட்ல வந்து ரஷிதாக்கு வந்து அசிங் கொடுத்துருவாப்புல. அது ரஷிதா வந்து ஓகேங்கிற மாதிரி வாங்கிட்டு இருப்பாங்க. இது அசிம் சொல்லி ரஷிதா வந்து கொஞ்சம் கடுப்பா தினகே வந்து ஏன்னா எதை கருத்துமே அவர் உண்மை பண்ண மாட்டாரு ஆனால் அடுத்தவங்க அவர் சொல்ற கருத்துக்கு உடன்பட்டு போயணுன்ற மாதிரி பாயிண்ட்ஸ் வச்சிருப்பாப்புல. ரஷிதா சொல்லாமல் வாங்கிட்டு இருப்பாங்க அவங்க தரமா. வீக்லி ஆக்டிங் அவார்டு வந்து நம்ம அசிம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் பக்காவாக பொழுது வரதில்ல. ஸோ வாரம் ஃபுல்லாக ஒரு ஆக்டிங் பண்ணுவாப்புல சட சனியில் பக்கவாக அதை மாற்றி பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன் பிளேவை திருப்பி போட்டுருவாரு. அந்த ஆக்டிங் வந்து அசிம் அச்சிக்க முடியலான்னு சொல்லிட்டு அந்த அவர் கொடுத்துருப்பாங்க. அசிம் வந்து ஒத்துக்கிற நண்பா அப்படி தான் பண்ணுறன்ற மாதிரி அவரே ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. பாயிண்ட்ல சிவனோட அழகு வந்திருக்கும். இந்த ஆளுங்களுக்கு மைக்கே தேவையில்ல அப்புறத்துக்கு பேட்டரி கொடுக்குற பாயிண்ட் வச்சிருப்பாங்க. அது ரஷிதா சொல்லியிருப்பா நிறைய இடத்துல வந்து அவள் பேச வேண்டிய வார்த்தை வந்திருக்கும் பேசாமல் சைலண்டாகவே வந்திருக்காங்க அதனால அவளுக்கு வந்து மைக் இருக்கிறதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறது அந்த கருத்தை வச்சிருப்பாங்க. சிவன் வந்து ரஷிதாக்கு நோ சூடு நோ சொரணை அப்படின்ற பாயிண்ட் வந்து ஏறிக்கை வந்து நிலைக்கு அதை வந்து கதிரவனுக்கு கொடுத்துருவாப்புல. இவனுக்கு சுடு சொன்னே இல்லைங்க கேமில் கோபம் வந்து காமிக்க மாட்டான் அந்த பாயிண்ட்ல வந்து அந்த கருத்தை வச்சிருப்பாரு. ஏடிக்கை வந்து கதிரவன் அதை கருத்தை வச்சிருப்பாப்புல. ஸோ அதுவும் நல்லா இருந்தது. கதிரவன் வந்து அதிகம் ஒத்துக்கிற நண்பான்னு ஒத்துக்கிட்டு இருப்பாரு. எப்போ அவனு கோபமே வராதடா இப்போ கூட கோபப்பட்டு பேசலாம் மேடம்னு தோணுச்சு எனக்கு. ஆனால் கதிரவன் பேசியிருக்க மாட்டாரு. ஸோ அவர் நெகட்டிவிட்டி பிடிக்கலாம் பாசிட்டிவிட்டி மட்டும் தான் பிடிக்குமா. மா வீட்டுக்கு கூட சப்ளை வாங்கினா எனக்கு பாசிட்டிவ் சப்ளை மட்டும் கொடுங்க நெகட்டிவிட்டி சப்ளை வேணான்றவரான் கரண்ட் எல்லாம் கூட வீட்டில் இருப்பாரான். அடுத்த ரஷிதா வந்து முந்திரி கொட்டை அவார்டை வந்து அசிங் கொடுத்துருப்பாங்க. பஞ்சத்தில் தான் சரி காமெடியாக தான் சரி கலையாக தான் சரி எதுவாக இருந்தாலும் முந்திரி கட்ட மாதிரி முன்னாடி நிற்கிறது அசிம் தான் சொல்லிட்டு அந்த கருத்தை வச்சிருப்பாங்க. அசிம் வந்து சரி ஓகே ஏதாவது ஒரு அவார்டை வாங்கி தானே ஆகணும் அந்த அவார்டை வாங்கி போச்சு வாங்கிட்டு இருப்பாரு. அசிம் அப்படி கிடையாது இந்த மாதிரி நீங்கள் பொருத்தமான ஆள் நீங்கள் தான் முந்திரி கட்ட வேலை நீங்கள் தான் பாக்குறீங்க தப்பப்பட்டது நீங்கள் தான் பண்ணி கரெக்டாகப்பட்டது நீங்கள் தான் பண்ணி. ஸோ முந்திரி கட்ட நீங்கள் தான்ற பாயிண்ட் எனக்கும் தோணுச்சு ஃபஸ்ட்டாக கரெக்டாக கொடுத்துட்ருப்பாங்க. அடுத்த கருத்து பார்த்தீங்கன்னா தொட்டா சிலிங்கி அதை வந்து ஏடிக்கையை வந்து ரஷிதா கொடுத்துருப்பாரு. எங்கள் அந்த பாயாச ராசன் தொட்டா சிலிங்கி பாரு நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப டென்ஷன் அடைங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒன்று ஒன்று கொடுத்துருப்பாரு. பூமரங்குன்னு சொல்லிட்டு பூமரங்கில் வந்து அசிங் கொடுத்துருக்கலாம் ஆனால் அசிங் கொடுத்த மாதிரி வந்து விக்ரமனுக்கும் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. விக்ரமன் கொடுத்துருப்பார் பூமரங்குன்னு சொல்லிட்டு அதுக்கான கருத்து அவர் வச்சிருப்பாருன்னா அடுத்து வந்து பழைய பஞ்சாங்கத்தை பேசுகிறாரு ஆனால் புது ட்ரெண்டிங் மாதிரி பேசிகிட்டு இருக்காருன்ற கருத்தை வந்து வச்சிருப்பாங்க. அப்போது அது விக்ரமன் வாங்கிட்டு அது சொல்லியிருப்பாரு என் பூமரங்குலாம் அது மீனிங் கிடையாதுங்க ஒரு கருத்தை வந்து தப்பாக சொல்கிறது எங்கள் பொம்பளை பொண்ணை வெளியே அடிமையாக வேலை தாங்க செய்யணும் அவ்வளோ வெளியே வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கருத்தை தான் பூமரங்குன்னு இருப்பார். மேபி அந்த பாயிண்ட் இருக்கலாம் அது இல்லாமல் பூமரங்குன்ற விஷயம் என்னன்னா பூமனா இழுத்துனே போக முடியல இழுத்துனே போவாங்க விஷயத்தை. ஸோ ஒரு முடிவே சொல்லாமல் பிரச்சனையை இழுத்துட்டு போகிறதோ இல்லை சொல்யூஷன் கொடுக்காமல் இருக்கதா பூமரங்குன்றது. ஸோ பழைய பஞ்சாங்கத்தை பேசுறது இல்லாமல் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்க மாட்டாங்க அவங்க. பழைய பஞ்சாங்கம் தான் சொல்கிறேன்னா பழைய பஞ்சாங்க நிறைய நல்ல விஷயம் இருக்குங்க. தமிழ்னு எடுத்தீங்கன்னா பழைய காலத்தில் ரொம்ப அழகாக சூப்பரான ரூல்ஸ் கூட வாழ்ந்துருக்காங்க. இப்போ தான் பைத்தியக்கார ரூல்ஸ் கூட வாழ்ந்துட்டு இருக்கோம். பெண் விடுதலைன்னு பேசுகிற விஷயம் எல்லாமே வந்து பெண்களுக்கான டாக்ஸ் போகிற விஷயமா மட்டும்தான் இருக்குது எனக்கு பெற்று வரைக்கும் அதுதான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பெண் விடுதலைன்னு சொல்லக்கூடிய ஆளுங்கள்லாம் ஏன் பேசுனாங்கன்னா வீட்டில் ஆண்மகன் மட்டும் தான் டாக்ஸ் கட்ட வேண்டிய விஷயம் இருக்கும். ஸோ ஒரு 3 கோடி பேர் 4 கோடி பேர் இருந்தாலும் 1 கோடி பேர் பொண்ணுங்களுக்கு டாக்ஸே இருக்காது. ஆனால் பெண் விடுதலை பேசி அது இதில் விட்டதுக்கப்புறமா அவருக்கு அடிமை பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லி வந்ததுக்கப்புறமா இப்போ 4 கோடி பேருமே டாக்ஸ் கட்டுறேன். ஏன்னா அவங்களும் வந்து விடுதலைக்கு வந்துட்டாங்க வேலை செய்கிறாங்க டாக்ஸ் பே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எக்கனாமியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு காசை வாங்குறதுக்கு இந்த பிளானை பண்ணி தூவி விட்டுருக்காப்புல. அதை போராட்டம் பண்ணவங்க எந்த இன்ஃப்ளூன்ஸில் பண்ணாலும் நம்மளுக்கு தெரியாதுங்க. நான் எல்லாரையும் பொருட்படுத்த இருப்பேன்ல நல்ல விஷயத்துக்கு இப்போ நான் உடன்படுறேன் நான் இந்த விஷயத்தை பண்ணவன் எனக்கு கிடைச்சாலும் வச்சுக்கோங்களேன் மேலே தூவி விட்டாம பாருங்க. இவனுக்கு காசு கிடைக்கிறதுக்கு இந்த பெண் விடுதலையும் ஒரு கருத்தை உருவாக்கி இதை பேச விட்டு அஜெண்டாக உருவாக்கலாம் பாருங்கள். அவனை நான் கொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்ன பண்ணுறது போயிட்டுருக்க சூழ்நிலையில் எங்கள் வீட்லேயும் எல்லாம் வேலைக்கு போய் தாங்க இருக்காங்க தப்பு சொல்ல வரலாம் நான். ஆனால் நீங்கள் பண்ணுறது தப்பு நீங்கள் வந்து குறை குறையாக இருக்கீங்க உங்கள்
கூட்டு ஜெயில வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க, அதுதான் தப்பு. பெண்கள் கீழே எப்பவுமே சாவி உண்டு, அவங்க கூட்டுக்குள்ள எப்பவுமே இருக்க மாட்டாங்க. அதுவும் தமிழர்கள் வாழக்கூடிய இடத்துல அப்படி இருக்கவே மாட்டாங்க. அதை நான் 100% சொல்லுவேன். சில மிருகங்கள் மனுஷ ரூபங்கள இருக்குதான், அந்த இடத்துல பாதிப்பு இருக்குதான் செய்யும். கொஞ்சம் பேட்டாப்பில் பேட்டாம இருக்குல்ல வந்துடும். இவங்க ரொம்ப ஜிங்சாங் போடுறாங்கப்பா. அந்த மாதிரி பாயிண்ட்டை வந்து அமுதவனுக்கு வந்துருக்கும். அமுதவன் வந்து விக்ரமன் கொடுத்துடலாம், சிவினி கூட கொடுத்துடலாம். இதில் வந்து இவங்க ஜிங்சாங் போட்டுருக்காங்க பாயிண்ட்ல. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்ப எஸ்ட்டா வந்து எங்க நாங்க ஜிங்சாங் போடுறேன் கேட்டதுக்கப்புறமா ஓகே அப்படிதான் சரி ஓகே நான் மைனா கொடுத்தா சொல்லி மைனா கொடுத்துட்டுருப்பாரு. மைனா வந்து நான் எப்பயா ஜிங்சாங் போட்டேன் ஓலாகுதே அப்படின்ற பாயிண்ட் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ சாங்க பண்ணா இருந்தது. அப்புறமா சரி ஓடு நீ கொடுக்குறேனா வாங்கிக்கிறேன், ஆனால் சத்தியமாக இந்த பாயிண்ட்ல ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கருத்தர் வச்சிருப்பாங்க மைனா. ஸோ கடைசியாக வந்து விக்ரமன் வந்து அசிம் கொடுத்துருவாப்புல, ஏன்டா நீ பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறன்ற எனக்கு அப்படியே மூணு சொல்லிக்கிற மாதிரி இருக்கு கடுப்பாக இருக்கான்னு சொல்ல பாயிண்ட்ல வந்து இங்கிலீஷில் வார்த்தை சொல்லியிருப்பாரு. நான் இரிட்டேட்டிங் எடுத்துக்கிறேன், நான் என்ன வார்த்தை சொன்னால் மறந்துட்டேன், நான் சுத்தமாக நாகு வரல. ஸோ அந்த வார்த்தைக்கான பொருள் அதான் இருந்திருக்கும். இரிட்டேஷன் பண்ணுற மாதிரி நீ கொஞ்சம் காமெடியாக ஃபன் பண்ணுற மாதிரி சான்ஸ் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் அது காண்டாக இருக்கா சொல்லி விக்ரமன் வந்து அசிம் கொடுத்துருவாப்புல. அது நிறைய பொருட்களை சொல்லியிருப்பாரு, சம்மந்தமே நாமத்தில் வந்து பேசுறது, டாமினேட்டிங் பண்ணுறது, தப்பான டைமில் பழமொழி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க கருத்துக்களை வச்சுருப்பாங்க. விக்ரமன் வந்து அவங்க ஆக்டர் தான் இருந்தது, அதை வாங்கிட்டு போயிருக்கலாம். அதுக்கு விவாதம் பண்ணாரு பாருங்க அசீமு, எனக்கே காண்டாயிடுச்சு தலைவரே, நீ என்ன தலைவரே பண்ணுற, கொஞ்சம் உனக்கு ரசிகர்களையும் தீக்கி மொங்கு மொங்கு குத்துற மாதிரி பண்ணுறேன் தலைவரே, கொஞ்சமாக நியாயமாக பேசு. விக்ரமன் உனக்கு கொடுத்தது வஞ்சன்ஸாக கூட எடுத்துகிட்டு போட்டோமே, நிறைய எத்தனை நீ அதை பண்ணியிருக்க ஓகேவா, பண்ணாமல் இந்த மாதிரி சொல்லக்கூடாது. நிறைய எத்தனை நீ பண்ணுற விஷயம் வந்து மொக்கையாக தான் இருந்திருக்கு. டிஆர்பிக்காக பண்ண மாதிரியும் இவனோட கடுப்பத்தில் மாதிரி காமெடி பண்ணிட்டுருக்கான்ற வாங்கிட்டு நீ பண்ணியிருக்கேன் ஓகேவா, பண்ணாதான் சொல்லக்கூடாது. ஆனால் இதுக்கு ஈக்குவலாக பொருந்தவர்கள் யார் பார்த்தீங்கன்னா இடிக்கி அவர்களுக்கும் பொருந்தும். வேறு யார் தோணுது பார்த்தீங்கன்னா ரசிதாவும் பண்ணமாட்டா, சிவனும் பண்ணமாட்டா, என்ன போல கதிரவன் பேசவே மாட்டான். வேறு யாரை சொல்கிறது, அமுதவானன் காமெடி நல்லா பண்ணுவாப்புல, வேறு யாருமே சொல்கிறதுக்காக இல்லைங்க. சொன்னால் அசிவம் சொல்லணும் இல்லை ஏடிக்கையை சொல்லணும், அவ்வளோதான் எனக்கு தோணுது, வேறு யாருமே எனக்கு தோணலை அந்த பாயிண்ட்ல. ஸோ உங்களுக்கு யாரும் தோணும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அசிங் பண்ண விஷயம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது, நிறையா பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு இருப்பார். நீ இதில் அந்த மேடை பேச்சாலாம் இருக்கப்பா, மேடை பேச்சு தேவையில்லை, நீ எதாத்தையும் வந்து ஓட்டாக மாற்ற ட்ரை பண்ணுற, நீ வெளியே போயிட்டு பொலிட்டிக்கல் டீமுக்கு ஒர்க் ஆகணும், நீ பொலிட்டிஷியன் நின்னா உனக்கு யூஸ் ஆகணுன்ற மாதிரி ஓட்டாக சேர்க்க ட்ரை பண்ணுற, அதான் தப்பான விஷயமானு சொல்லிட்டு அந்த மாதிரி கருத்துக்களை வச்சிருப்பார் அவர். ஸோ அதெல்லாம் கேட்குறப்போ வந்து ஏப்பா பர்சனல் அட்டாக் பண்ணி ஏப்பா பேசிகிட்டு இருக்கேன், கேமை கேமாக பருவம் பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துரு, வாங்காமல் போயிட்டு ஏன் அது டார்கெட் பண்ணுறேன்னு தோணுச்சுனே அசிங் பேசின வார்த்தை எல்லாமே இன்ரெலவெண்ட்டாக அந்த சுத்தமானக்கு இப்பயும் சரி இரிட்டனிங் பண்ணுற மாதிரி தான் பேசினார். அசிங் பண்ணது எல்லாமே கெட்டதாக கொடுத்துருவாங்க விக்ரம் அப்படின்னு தோணுச்சு. இந்த பாயிண்ட்டோட இந்த அவார்டு கேவாரெலாம் முடிஞ்சுது, கடைசி அவார்டு இதுதான் நினைக்கிறேன். சொல்ல ஹாப்பியாக முடிக்கணுன்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஷோ வந்து விக்ரமும் ஏடிக்கை பேசியிருந்துருப்பாங்க, ஏன்டா இவன் வேண்டாம் தொட்டாசிலிங்கன்ற மாதிரி இவனுக்கே கொடுத்துக்கலாம் போல, எதுக்காக இருந்தாலும் கருத்தை ஒத்துக்கவே மாட்டான், அடுத்தவங்க இவன் கொடுக்குற கருத்தை அடுத்தவன் வாங்கிக்கணும், ஆனால் இவனுக்கு ஒரு கருத்துக்கு தான் வாங்க மாட்டாங்கன்ற மாதிரி ரொம்ப கடுப்பேற்றுறான்டா. நான் வந்து நின்று தூக்கி போடுறான் நம்ம நெக்கலாக பேசுகிறான் பார்த்தான்னு சொல்லிட்டு ஏடிக்கை காண்டாயிட்டாப்புல. அதே மாதிரி தான் விக்ரமனு கருத்து வச்சிருப்பாப்புல. ஸோ இப்போ பேசுறது நியாயமான விஷயம் தான், ஏன்னா அசிமூர் கட்சி சொன்னப்போ வாங்கிறதுக்கான உரிமை இருக்குது. அவர் சொன்னால் உண்மைன்னு பேசுகிறாரு. அப்போ அடுத்தவங்க சொல்ல கருத்தை வந்து எடுத்துக்கணும், எடுத்துல விட அசிங் பார்த்தாமல் போனோம், அங்கே அசிங் பற்றிட்டு இங்கே உண்மையில்ன்றாமல் போயிடுறாரு. அதுக்கு வந்து அந்த அவார்டை வந்து பிரச்சனை வாங்கின மாதிரி ஃபோட்டோஸ் தலையாக கொடுத்துருக்காங்க. பல ஃபோட்டோஸ் பார்த்து எல்லாமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அந்த மாதிரி தெளிவாக தெரியுது. ஃபோட்டோகிராஃபருக்கு ஹேட்ஸ் ஆஃப் எல்லாமே சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பாராட்டிருப்பாங்க. இதோ ஷோ முடிஞ்சிருக்கும். சனி ஞாயிறு அன்னைக்கு கமலஹாசன் என்ன பேசலாம்னு பார்க்கலாம். டிக்கெட் ஃபினாலி அடுத்த வாரம் வந்து பிக் பாஸ் முடிய போகுது. ஸோ ஒரு வாரம் மட்டும் பிக் பாஸ் இருக்கேன் நடக்குது பார்க்கலாம், ஃபன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யுவா தமிழ் சேனல் நான் டாடா படத்துடைய ட்ரெய்லர் வந்திருக்கு, நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். நாளைக்கு காலை 10 மணிக்கு அது வரும், மறக்காமல் பாருங்கள். வெல் டேக் கேர், சீஸ்.